நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் காயத்ரி ஸ்ரீஆனந்த். நான் ஏ எம் பிரிஸ்மி. பாரிய அபிவிருத்தி பணிகளை நடைமுறைப்படுத்தி பயங்கரவாதத்துக்கு காரணமான சகல நடவடிக்கைகளையும் அகற்றுவதே அரசின் வேலை திட்டம் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கை போன்று முழு நாட்டிலும் அபிவிருத்தி ஊடாக பிரிவினைவாதத்தை தோற்கடிக்க முடியும். கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் 23rd பட்டமளிப்பு விழாவில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இன்று மாலை பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. பல்வேறு துறைகளில் பட்டப்படிப்பை மேற்கொண்ட 200க்கும் மேற்பட்டோர் பட்டங்களை பெற்றனர். சகல துறைகளிலும் அதியுயர்ந்த திறமைகளை வெளிப்படுத்திய பட்டதாரியாக 2வது லெப்டினன்ட் எஸ் ஏ சிடி சுபசிங்கர் ஜனாதிபதியிடமிருந்து விருது பெற்றார். ஒவ்வொரு துறைகளிலும் உயரிய திறமைகளை வெளிப்படுத்திய பட்டதாரிகளுக்கும் ஜனாதிபதி விருதுகளை வழங்கினார். சில வருடங்களுக்கு முன்னர் இப்பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்கள் யுத்த களத்தில் கால் பதித்தவர்கள். இன்று அவர்கள் பாரிய அபிவிருத்தியில் ஈடுபடுவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். வடக்கில் ராணுவ முகாம்களை அகற்றுவது தொடர்பாக சிலர் தெரிவிக்கும் யோசனைகள் ஒருபோதும் நடைமுறை சாத்தியமற்றவை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். மாத்தறையிலிருந்து கதிர்காமம் வரை ரயில் பாதையில் வெளியேற்ற ரயில் நிலையத்தின் நிர்மாண வேலைகள் ஆரம்பமாகியுள்ளன. இது இலங்கையில் மிகப்பெரிய ரயில் நிலையமாகும். 2.5 வருடங்களுக்குள் நிர்மாணப் பணிகள் பூர்த்தி பெறும் என அமைச்சர் குமார வெல்கம தெரிவித்தார். சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தலைமையில் நிர்மாணப் பணிகள் ஆரம்பமாகின. இந்த ரயில் நிலையம் 21,000 சதுர அடிகள் கொண்டதாகும். மேடையின் நீளம் 1,500 அடிகளாகும். ரயில் நிலையத்தின் பிரதான கட்டிடத்தின் நீளம் 350 அடிகளாகும். சீன நிறுவனம் உதவி வழங்கியுள்ளது. மாத்தறை கதிர்காமம் ரயில் பாதையில் முதல் கட்டம் வெளியேற்றவரை நிர்மாணிக்கப்படுகிறது. அப்பகுதிக்கு 7 பாலங்கள் அடங்கும். ரயில் சுரங்கப்பாதையில் 2 நிர்மாணிக்கப்படுகின்றன. ஒரு சுரங்கத்தின் நீளம் 610 மீட்டர்கள் ஆகும். அது இலங்கையின் நீளமான ரயில் சுரங்கமாகும். பெலியத்தை வரையுள்ள பகுதியின் தூரம் 27 கிலோமீட்டர்களாகும். அமெரிக்க டாலர் 27.80 கோடி இதற்கு செலவாகும். ஏகாதிபத்தியவாதிகளின் ஆட்சியின் பின்னர் அரசாங்கம் ஒன்று நிர்மாணிக்கும் புதிய ரயில் நிலையம் இதுவாகும். அமைச்சர் மஹிந்த அமரவீர, பிரதி அமைச்சர்களான ரோஹன திசாநாயக்க, நிருபமா ராஜபக்ஷ, சீன தூதர் ஹூ ஜியாங் ஹாவோ ஆகியோரும் பங்குபற்றினார்கள். இங்கு சபாநாயகர் உரையாற்றினார். போலி நாணய நோட்டுகள் தொடர்பாக விழிப்புடன் இருக்குமாறு மத்திய வங்கி மக்களை கேட்டுள்ளது. இத்தகைய நாணய நோட்டுகள் புழக்கத்தில் இருப்பதாக போலீஸ் தலைமையகத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது. போலி நாணய நோட்டுகளை வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். அச்சிடப்பட்ட கடதாசியின் தன்மையையும் ஸ்பரிசத்தையும் கொண்டு நாணய நோட்டுகளை அடையாளம் காணலாம் என மத்திய வங்கி அறிவித்துள்ளது. நாணயத்தாளில் உள்ள விசேட லட்சணை மூலமும் அவற்றை உறுதி செய்யலாம். ஒவ்வொரு நோட்டுகளிலும் ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்ட பறவைகளின் உருவங்கள் இருப்பதாகவும் நீர் இலச்சினை கொண்டதாகவும் அமைகிறது. பாதுகாப்பு நூல் நாணயத்தாளுக்கு தாழ் வேறாகும். CBSL என்ற அச்சரமும் இந்த நோட்டின் பெருமதியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பண நோட்டை வெளிச்சத்தில் பார்ப்பதில் அதன் தன்மை தெரியும். தெளிவான அடையாளம் உண்டு. மிகவும் சிறிதாக அச்சிடப்பட்ட CBSL என்ற அச்சரம் நாணயத்தாளின் பெருமதியை இலக்கங்களில் காணலாம். கண் பார்வையற்ற நபர்களுக்காக நாணயத்தாளின் இடது பக்கத்தில் அச்சிடப்பட்ட புள்ளிகள் பெருமதிக்கேற்ப அடையாளமிடப்பட்டுள்ளன. நோட்டுகளை விரல்களின் ஸ்பரிசத்தின் மூலம் அச்சிடப்பட்ட பகுதியை அடையாளம் காணலாம். இந்த அடையாளம் இல்லாவிட்டால் அது போலி நாணயத்தாளாகும். அத்தகைய நாணயத்தாள்கள் கிடைத்தால் உடனடியாக போலீசில் ஒப்படைக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இலங்கை குறுகிய காலத்தில் பெற்ற அபிவிருத்தியை உலகிற்கு காண்பிப்பதற்காக பொதுநலவாய் அரச தலைவர்கள் மாநாடு சிறந்த வாய்ப்பாகும் என்று பங்களாதேஷ் தெரிவித்துள்ளது. இம்முறை மாநாட்டை மிகவும் வெற்றிகரமாக நடத்துவதற்கு இலங்கைக்கு பலம் உள்ளதாக இலங்கையில் உள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் முகமது சுஃபியூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தேசிய ரூபவாகினியுடன் நடத்தப்பட்ட விசேட கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார். 16 கோடிக்கும் மேற்பட்ட சனத்தொகையை கொண்ட பங்களாதேஷ் தெற்காசிய வலய நாடாகும். அங்கு இஸ்லாம் பிரதான மதமாகும். 89% இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகின்றனர். 1972 பங்களாதேஷ் பொதுநலவாய அமைப்பில் அங்கத்துவம் பெற்றது. வேகமான அபிவிருத்தி பாதையில் பயணிக்கும் இலங்கைக்கு இந்த மாநாட்டை நடத்த கிடைத்தமே மிகவும் சிறந்ததென பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் சுட்டிக்காட்டினார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், பொதுநலவாய மாநாடு இலங்கை சமாதானத்தை பெற்றுள்ள அழகான சூழலில் நடைபெறுகிறது. சமாதானத்துடன் மகத்தான அபிவிருத்தியையும் இலங்கை அடைந்து வருவதை உலக சமூகத்திற்கு காட்டுவதற்கு இது பெரும் வாய்ப்பாகும். இலங்கையின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்த மாநாடு அபிவிருத்தியை போன்று பொதுநலவாய தத்துவங்கள் தொடர்பாகவும் அதிக கவனத்தை செலுத்தும் என நாம் கருதுகின்றோம். இலங்கை வேகமாக அபிவிருத்தி அடைந்து வருகிறது. இலங்கைக்கு இம்முறை மாநாட்டின் தலைமைத்துவமும் பொருத்தமான இடமும் கிடைப்பதற்கு அது காரணமாகும்.
இலங்கையின் மிக நெருங்கிய நண்பர் என்ற வகையில் மாநாடு வெற்றி பெறும் என்பதே எமது நம்பிக்கையாகும். மிகவும் அழகுபடுத்தப்பட்ட கொழும்பு நகரில் நாம் வாழ்கின்றோம். இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு நாம் முழுமையாக தயார் என்பதை இது வெளிப்படுத்தி காட்டுகின்றது. பங்களாதேஷின் முன்னணி வர்த்தகர்களும் இந்த மாநாட்டில் பங்கு பெற்று உள்ளதாக அவர் கூறினார். பொதுநலவாய மாநாட்டை முன்னிட்டு இலங்கையில் உல்லாச பிரியான முதலீடுகளை விஸ்தரிப்பதற்காக சகல வேலை திட்டங்களும் தயாரிக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அரச தலைவர்கள் மாநாடு மற்றும் மாநாடுகளுக்கான சகல ஏற்பாடுகளும் தயார் என அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சில் அண்மையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மாநாடு ஏற்பாடு உபக்குழுக்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். உபக்குழுக்களின் பிரதிநிதிகளும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். அரச தலைவர்கள் மாநாடு, மக்கள் மாநாடு, இளைஞர் தலைமைத்துவ மாநாடு ஆகியவற்றை நடத்தும் திட்டங்கள், இதுவரை பூர்த்தி செய்யப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் விரிவாக ஆராயப்பட்டன. மாநாட்டில் பங்கு பெற்றும் அரச தலைவர்கள், முதலீட்டாளர்கள், அமைச்சர்கள், ஊடகவியலாளர்கள் உட்பட மற்றும் பிரமுகர்களுக்கும் இலங்கையில் பயணிப்பதற்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மாநாட்டுக்காக அழைக்கப்பட்டவர்களுக்கான வசதிகள் மேம்பாடுகள் குறித்தும் ஆராயப்பட்டன. அமைச்சர்களான பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், மஹிந்தானந்த் அல்கமகே, பவித்ரா வன்னியாராச்சி, பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி, வெளிநாட்டு விவகார மேற்பார்வை பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்தன் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். பொதுநலவாய மாநாட்டின் கொழும்பு ஊடக நிலையம் லண்டன் ஊடக அலுவலகத்தின் மாதிரிக்கேற்ப அமைக்கப்படும் என அமைச்சர் கேலிய ரபுக்வெல்ல தெரிவித்துள்ளார். உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் 1000 பேருக்கு அங்கு வசதிகள் ஏற்படுத்தப்படும். பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டப அளவில் அமைக்கப்படும் இந்த ஊடக நிலையத்தை அமைச்சர் இன்று பார்வையிட்டார். பொதுநலவாய லண்டன் பிரதான அலுவலகத்தின் கிளையும் இங்கு அமைக்கப்படும். மாநாடு தொடர்பான தரவுகள் நிலையம், அரச தலைவர்களுடன் நேர்முக சந்திப்புகளை ஏற்படுத்துவதற்கான தனியான கூடங்கள் பலவும் அமைக்கப்படும். அனுமதி அட்டைகள் பெற்ற சகல ஊடகவியலாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் ஊடகப்பணிக்கான அனுமதி உண்டு. மாநாட்டில் பங்கு பெற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகவியலாளர்களுக்கு சகல வசதிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன தலைவர் மோகன் சமரநாயக் உட்பட பலர் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலதா மாளிகையை வழிபட்டார். இன்று காலை தலதா மாளிகைக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி மத நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார். தியவதன நிலமே நிலங்கதேல முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான சஜின் வாஸ் குணவர்தன, லோஹான் ரத்வத்தி ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி தலதா மாளிகைக்கு வந்திருந்த பக்தர்களுடனும் உரையாடினார். கதிர்காம புனித பூமியில் ஜனாதிபதி மத வழிபாடுகளில் ஈடுபட்டார். கிரிவெகரவுக்கு அருகில் மலர் வழிபாட்டிலும் விளக்கு வழிபாட்டிலும் அவர் ஈடுபட்டார். பின்னர் கதிர்காம தேவாலய விஷேட பூஜையிலும் ஈடுபட்டார். பஸ்நாயக்க நிலமே சசீந்திர ராஜபக்ஷ, அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பொதுநலவாய மாநாட்டை முன்னிட்டு இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் ஏற்பாடு செய்துள்ள வாகன பவனிக்கு கலிகமோ நகரில் மகத்தான வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரதீப் குரூஸ். பொதுநலவாய மாநாட்டுக்கு ஆசி வழங்கிய ஆசி வாகன பேரணியின் 9வது நாள் இன்று ஆரம்பிக்கிறோம். கலிகமு பிரதேசத்தில் இருந்து இங்கே ஒழுங்குகள் பலவற்றை செய்தவர் தொலைத்தொடர்புகள் தொடர்பாடல் அமைச்சர், தேசத்துக்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சி சபையின் தலைவர் கௌரவ ரஞ்சித் சி அமலாபித்யா அவர்கள், சபரகன்ம மாகாண சபை ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் ஹர்ஷ சி அமலாபித்யா அவர்கள், கலிகமு பிரதேச சபை தலைவர் கேலம் நிஷாந்த பத்திரன் அவர்கள், அதுபோல கலிகமோ பிரதேச செயலாளர் கபில பெரேரா அவர்கள், ஏஎஸ்பி ஸ்ரீயந்த பீரிஸ் அவர்கள், தொலைத்தொடர்புகள் தொடர்பாடல் அமைச்சரின் பொதுசன தொடர்பு அதிகாரி நிரஞ்சன் ரணசிங் ஆகியோர் இங்கே எங்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தங்களுடைய வாழ்த்து செய்தியையும் ஆசியையும் வழங்கி
நாம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த மிக நீளமான பத்திரிகையிலே தங்களுடைய கையெழுத்தையும் ஆசி கையெழுத்தையும் இட்டிருக்கிறார்கள். ഇക്കൗരവനീയ സംഭാവനയെ പിരിച്ച ജാതിക രൂപവാഹിനിയുടെ ശുഭപദമേൻ നിക്കരണ ദേവന്ത ബാധ്യ സത്കാരെ വെണുമേ ആശീർവാദ ക്രമേൻ അപത് ജാതിക രൂപവാഹിനി വെടസുഭാനെ മെഹരും കണ്ടായ്മട തിന്നകല വിശേഷ തിന്നിനെ கலிகாமோ பிரதேசத்தில் நமக்கு மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமைச்சர் ரஞ்சித் சி அமலாபதி அவர்கள் எங்களை வரவேற்றார். அவரோடு சேர்ந்து அவருடைய அதிகாரிகள், கலிகாமோ பிரதேச சபை உறுப்பினர்கள், அதனுடைய தலைவர் என்று பலர் எங்களை வரவேற்றிருந்தார்கள். வடக்கில் இருந்து ஆரம்பமான பொதுநலவாய மாநாட்டை வரவேற்று நான்கு திசைகளில் இருந்தும் உத்வேகத்துடன் என்ற வாகன பேரணி நெட்டம்புவ நகரை சென்றடைந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஜனாதிபதிக்கும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கடந்த 21ஆம் தேதி யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்துக்கு அருகாமையில் ஆரம்பமான இந்த வாகன பவனி நேற்று கேகாலி நகரை அடைந்தது. அங்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று காலை கலிகாமோ நகரை பேரணி அடைந்தது. அமைச்சர் ரஞ்சித் சிம்லாபிட்டிய தலைமையில் இந்த பேரணி வரவேற்கப்பட்டது. வரக்காபுர நகரிலும் பேரணிக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதேச சபை அலுவலகமும் பிரதேச சபையும் போலீசாரும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தனர். தங்கோ வீட்டவில் பேரணியை வரவேற்க விசேட வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த சேனாநாயக்க உட்பட பிரதேச மக்களும் பங்கு பெற்றனர். பசியால நகரிலும் ஊர்வலத்துக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதியமைச்சர் சரண குணவர்தன, அத்தனகல பிரதேச சபை தலைவர் உப்புள் மகேந்திர ராஜபக்ஷ, மேல்மாகாண சபை உறுப்பினர் சந்தியா ஸ்ரீவர்தன ஆகியோரும் பகுதிவாசிகளும் நெட்டம்புவையில் பேரணியை வரவேற்றனர். பேரணி நாளை கம்பா நகரிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும். அது காலிமுகத்திடலில் முடிவடையும். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் ஏற்பாடு செய்துள்ள பொதுநலவாய மாநாட்டை வரவேற்று நான்கு திசைகளில் இருந்தும் உத்வேகத்துடன் என்ற வாகன பேரணியின் 9ஆம் நாள் இன்றாகும். 120 நகரங்களூடாக இந்த வாகன பேரணி சென்று காலிமுக திடலில் நிறைவடைய உள்ளது. ஊர்வலம் இன்று மாலை மொரட்டுவை பஸ் நிலையத்தை சென்றடைந்தது. கடந்த 21ஆம் தேதி திசமகாரமையில் வாகன பேரணி ஆரம்பமானது. இந்த பேரணி ஹோமாகமையிலிருந்து இன்று ஆரம்பமானது. மக்களும் பிரதேசவாசிகளும் பெருமளவு கூடியிருந்து வாழ்த்து தெரிவித்தனர். இன்று உலக பக்கவாத தினமாகும். மூளையில் ஒரு பகுதியில் திடீரென இரத்த விநியோகம் தடைபடுவதால் இந்த பிரதேசத்துக்கு தேவையான பிராணவாயு மற்றும் போஷாக்கு பதார்த்தங்கள் கிடைக்காமையினால் நரம்பு நாளங்கள் இறப்பதன் காரணமாக பக்கவாதம் ஏற்படுகின்றது. இது தொற்றா நோயாகும். இரத்த நாளங்கள் அடைபடுவதனாலும் இரத்த நாளங்கள் வெடித்து மூளைக்குள் ரத்தம் பெருகுவதனாலும் இது நடைபெறுகின்றது. திடீரென ஏற்படும் தலைவலி, உணவு உட்கொள்வதில் கஷ்டம், பார்வை மாற்றம், நடக்க முடியாமை, தலை சுற்றுதல், உடலின் சமநிலை மாற்றம், உடலில் ஒரு பக்கம் பலமிழந்து போதல் ஆகியன நோயின் அறிகுறிகளாகும். அதிக இரத்த அழுத்தம், இரத்தத்தில் அதிக கொழுப்பு, நீரிழிவு, புகைப்பிடித்தல், பருமனான உடல், மதுபான மருந்துதல், உடல் பயிற்சியின்மை, சுகாதாரமற்ற உணவுகளை உட்கொள்ளுதல்
இதற்கு காரணங்களாகும். உலகில் வருடாந்தம் பக்கவாதம் காரணமாக 1.5 கோடி மக்கள் வாடுவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. 60 லட்சம் பேர் வரை மரணிக்கின்றனர். மேலும் 50 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் முழுமையாக வலது குறைந்தோர் ஆகின்றனர். இலங்கையில் ஒவ்வொரு 6 நபர்களுக்குள் ஒருவர் பக்கவாதத்துக்கு பலியாகும் அவதானம் இருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பக்கவாதத்துக்கு உள்ளாவதில் 1/3 மரணிக்கின்றார். 1/3 வலது குறைந்தோர் ஆகின்றார். இலங்கையில் பக்கவாதம் காரணமாக நாளாந்தும் 40 பேர் மரணிக்கின்றனர். இலங்கையில் நோய்களால் ஏற்படும் மரணங்களில் இது 3rd இடத்தை வகிக்கின்றது. ராகம போதனா வைத்தியசாலையில் புதிய வலது குறைந்த சிகிச்சை பிரிவை சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன இன்று திறந்து வைத்தார். இதற்கு 1 கோடி ரூபாய் செலவாகியுள்ளது. அட்டாணிச்சேரி பிரதேசத்தில் முதியோர்கள் பிரதேச செயலகத்தினால் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தின் கீழ் முதியோர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்கள் அட்டாணிச்சேரி பிரதேச செயலக பிரிவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையிலான நிகழ்வொன்று அண்மையில் இடம்பெற்றது. பிரதேசத்தின் முன்னேற்றத்திற்கு காரணமான முதியவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்பட்டார்கள். இந்த வைபவத்தில் மாவட்ட சமூக சேவை உத்தியோகத்தர் ஏ பி ஷம்சுதீன் உட்பட உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தபால் திணைக்களத்தினால் எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் ஆரம்பிக்கப்பட உள்ள துரித தபால் சேவையின் வடமாகாணத்துக்கான பரிட்சாத்த சேவை இன்று இடம்பெற்றுள்ளது. தபால் திணைக்களத்தினால் வழங்கப்பட்டுள்ள விசேட வாகனங்கள் இந்த பரிட்சாத்த நடவடிக்கையை மேற்கொண்டன. இன்று காலை வவுனியாவில் இருந்து புறப்பட்ட துரித தபால் சேவையின் வாகனம் 10 மணி அளவில் யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தது. தென்கிழக்கு பல்கலைக்கழக ஒலுவில் வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி பணிகளை உயர்கல்வி அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க இன்று பார்வையிட்டார். பல கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் எதிர்நோக்கப்பட்டுள்ள பிரச்சினைகளில் கவனம் செலுத்திய அமைச்சர் மாணவர்கள் விரிவுரையாளர்கள் ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளையும் கேட்டறிந்தார். துணைவேந்தர் கலாநிதி எஸ் எம் முகமது இஸ்மாயில், பதிவாளர் எச் அப்துல் சத்தார், பீடாதிபதிகள், சிரேஷ்ட விரிவுரையாளர்கள், பகுதி தலைவர்கள் ஆகியோரும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். மாணவர் பிரதிநிதிகளுடனும் அமைச்சர் கலந்துரையாடினார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மட்டக்களப்பு வந்தாரமூலை வளாகத்தில் நடைபெற்ற கலை கலாச்சார நிகழ்வில் உயர்கல்வி அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பல்கலைக்கழக உபவேந்தர் கிருட்னர் கோவிந்தராஜா இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் பௌத்த, இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விபுலானந்தா இசை நடன கல்லூரி மாணவர்களது கலை நிகழ்ச்சிகளும் இங்கு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சருக்கு இந்நிகழ்வின் போது நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இணையதளம் ஒன்றும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 10 years dream. மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் உள்ள உணவகங்கள், மளிகை கடைகள், உணவுப் பொருள் விற்பனை நிலையங்கள் ஆகியன சுகாதார திணைக்கள அதிகாரிகளினால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. நுகர்வோரின் நலனை கருத்தில் கொண்டு இந்த பரிசோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நடவடிக்கையின் போது காலாவதியான மற்றும் பயன்படுத்த முடியாத உணவுப் பொருட்கள், குடிநீர் போட்டல்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டன. இது தொடர்பில் குறிப்பிட்ட வர்த்தகர்கள் எச்சரிக்கப்பட்டனர். அம்பாறை மாவட்டத்தில் பாசிப்பயிறு செய்கை வெற்றியளித்துள்ளது. மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தின் கீழ் விவசாய அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள நெற்செய்கை காணிகளில் மேற்கொள்ளப்பட்ட பாசிப்பயிறு செய்கை வெற்றியளித்திருப்பதால் சிறந்த அறுவடை பெறப்பட்டுள்ளது. அட்டப்பழம் மாட்டுப்பளை பிரதேசத்தில் செய்கை பண்ணப்பட்ட பாசிப்பயிறு அறுவடை விழா சிறப்பாக இடம்பெற்றது. விவசாய போதனாசிரியர் எஸ் எச் நிகார் தலைமையில் இடம்பெற்றது. அனைவரையும் வந்து அமருமாறு அன்ப அரணைமார்கள் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் நெல் விளைச்சலை அதிகரிக்கும் பொருட்டு விவசாய திணைக்களம் இயந்திரத்தை பயன்படுத்தி நவீன தொழில்நுட்ப முறையிலான வரிசை நெல் விதைப்பு புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட்டின் வழிகாட்டலில் இந்த புதிய நெல் விதைப்பு மாகாண விவசாய திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் பிரைஸ் விருது பெற்ற தேசிய தொலைக்காட்சியின் அதுல திசாநாயக்கவுக்கு சுகாதார கல்வி பணியகம் கௌரவம் அளித்துள்ளது. இது தொடர்பான வைபவம் இன்று நடைபெற்றது.
அதுல திசாநாயக்க ஜப்பான் பிரைஸ் 2013 விருது விழாவில் நிகழ்ச்சி திட்ட பிரிவின் அதி உயர் விருதை பெற்றார். அவர் சமர்ப்பித்த வடமங்கோசே அகுரட்ட நிகழ்ச்சி விருது பெற்றது. இது தொடர்பான பாராட்டு நிகழ்வு சுகாதார கல்வி பணியகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது. நாட்டின் குழந்தைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உரிமையாக்கிக் கொள்வதற்கு அதுல திசாநாயக்க மேற்கொண்ட முயற்சி பாராட்டப்பட்டது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித்த மகிபால, சுகாதார கல்வி பணியகத்தின் பணிப்பாளர் டாக்டர் நீலமணி ராஜபக்ஷ ஆகியோரும் கலந்து கொண்டனர். අතුල දිසානායක මහතාගත් උත්සාහය මෙහිදී ඇගෙයින. සෞඛ්‍ය සේවා අධ්‍යක්ෂ ජෙනරාල් විශේෂඥ වෛද්‍ය පාලිත මහිපාල, සෞඛ්‍ය අධ්‍යාපන කාර්යංශයේ අධ්‍යක්ෂ විශේෂඥ වෛද්‍ය නීලමණි රාජපක්ෂ යන මහත් මහත්මින් ඇතුළු පිරිසක් මේ අවස්ථාවට එක් වූහ. இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் ஊடகவியலாளர் அரின் விஜயகோன் மாஸ் லங்கா கௌரவ விருதை பெற்றுள்ளார். ஊடகத்துறையில் சிறந்த சேவையை பாராட்டுவது இதன் நோக்கமாகும். விருது வழங்கும் நிகழ்ச்சி பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் மிகிலக்கம் எதிரோவில் நடைபெற்றது. பிரபல புகைப்பட கலைஞர் சுதத் சில்வாவும் இந்த விருதை பெற்றார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ புகைப்பட படிப்பாளரான சுதத் சில்வா 4 நிறைவேற்று ஜனாதிபதிகளின் புகைப்பட படப்பிடிப்பாளராக பணியாற்றினார். கல்வி, கலை, சமூக சேவை, வர்த்தகம் உட்பட பல துறைகளில் விருதுகள் வழங்கப்பட்டன. அமைச்சர் மஹிந்தயாப்பா அபயவர்தன உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். அமாத்தி மஹிந்தயாப்பா அபயவர்தன மகாத்தாயத்திலு பிரிசாக் சம்மான உள்ளிட்டு சகபாகி மொரட்டுவை சுகாதார வைத்திய அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட உணவு பாதுகாப்பு தொடர்பான செயலமர்வு ஒன்று இன்று இடம்பெற்றது. மொரட்டுவை மாநகர எல்லைக்குள் உணவு தயாரிப்பில் ஈடுபடுகின்ற மற்றும் விநியோக வர்த்தகத்தில் ஈடுபடும் பெரும் எண்ணிக்கையிலான வர்த்தகர்கள் இந்த செயலமர்வில் கலந்து கொண்டனர். சுகாதாரம் மிக்கதாகவும் பாதுகாப்பானதாகவும் பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிப்பதே இந்த செயலமர்வின் முக்கிய நோக்கமாகும். இந்த செயலமர்வு தமக்கு பெரும் நன்மை அளித்ததாக கலந்து கொண்ட வர்த்தகர்கள் பலர் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் மொரட்டுவை மாநகர சபையின் சுகாதார குழுவின் தலைவர் பிரதீப் ஸ்ரீயந்த, மொரட்டுவை பிரதான வைத்திய அதிகாரி டாக்டர் சுசில் குணரத்ன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கண்டி தமிழ்ச்சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் பெருவிழா கண்டி திருத்துவ கல்லூரி மண்டபத்தில் சிறப்பான முறையில் நடைபெற்றுள்ளது. சங்கத்தின் தலைவர் காவனா நித்யானந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கே சிவகுமாரன், பேராசிரியர் எம் ஏ நூமான் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர். கண்டியிலுள்ள இந்திய உதவி தூதுவர் ஏ நடராஜன், தொழிலதிபர் எஸ் முத்தையா உள்ளிட்ட பலரும் விழாவில் கலந்து கொண்டனர். கவியரங்கம், ஆய்வரங்கு, பட்டிமன்றம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இலக்கிய புரவலர் எஸ் முத்தையா, தி ஞானசேகரன், மாத்தலை மலரன்பன், ஆண்டனி ஜீவா, நஜீமா சித்திக் ஆகியோரும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். ஓட்டமாவடி பிரதேச சபை பிரிவில் பிரதான வீதியில் உள்ள வடிகான்களை துப்புரவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஊழியர்களின் பங்களிப்புடன் மட்டக்களப்பு, கொழும்பு பிரதான வீதி வடிகான்கள் துப்புரவு செய்யப்பட்டு வருகின்றன. மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுக்கும் நோக்கிலேயே இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக ஓட்டமாவடி பிரதேச சபை தவிசாளர் கே பி எஸ் ஹமீத் தெரிவித்தார். பொதுநலவாய நாடுகளின் திரைப்படங்களை உள்ளடக்கிய திரைப்பட விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசு தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதுபற்றி தெரிவிக்கப்பட்டது. தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனமும் மாநாட்டின் சமூக நிகழ்ச்சி திட்ட உபகுழுவும் இதனை ஏற்பாடு செய்துள்ளன. இலங்கை உட்பட 17 நாடுகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 17 திரைப்படங்கள் திரையிடப்படும். திரைப்பட கூட்டுத்தாபனத்தின் தரங்கணி சினிமா அரங்கில் நவம்பர் 5 முதல் 12 தேதி வரை தினசரி பிற்பகல் 3:30 மணி முதல் 6:30 மணி வரை இது இலவசமாக காண்பிக்கப்படும். இந்த வைபவத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ எச் எம் அஸ்வர், பொதுநலவாய சமூக வேலை திட்ட உபகுழுவின் தலைவர் இந்திராணி சோததாச, திரைப்பட கூட்டுத்தாபன தலைவர் அசோக சேரசிங் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். திம்புள்ள பத்தனை போலீஸ் பிரிவில் கொட்டகல பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற விபத்து ஒன்றில் 91 உயிரிழந்துள்ளார். இன்று பிற்பகல் 1:15 அளவில் ஹட்டனில் இருந்து சென்று கொண்டிருந்த பஸ்ஸில் பயணித்த பெண் ஒருவரே பஸ்ஸில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கொட்டகலை நகரிலிருந்து தனது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த கொட்டகல ராணியப்பு தோட்டத்தைச் சேர்ந்த 57 வயதுடைய ஆறுமுகம் தனலட்சுமி என்ற பெண்ணே இச்சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி வரும் போலீசார் இலங்கை போக்குவரத்து சேவை பஸ் சாரதி மற்றும் நடத்துனரை தடுத்து வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். தொடர்புடன் விளையாட்டுச் செய்தி ஒன்று. கிரிக்கெட். இலங்கை ஏ அணிக்கும் கென்ய அணிக்கும் இடையில் இன்று நடைபெற்ற 2020 கிரிக்கெட் போட்டி இரண்டிலும் இலங்கை ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டிகள் கொழும்பு NCC விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றன. முதல் போட்டியில் 4 சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை ஏ அணி துடுப்பெடுத்தாடி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 187 ஓட்டங்களை பெற்றது. தனுஷ்க குணத்திலக்கு 70 ஓட்டங்களை பெற்றார். கென்ய அணியினால் 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 134 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. இர்பான் கரீம் ஆட்டமிழக்காத 32 ஓட்டங்களை பெற்றார். ஷீகுகே பிரசன்ன 21 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார்.
இரண்டாவது போட்டியின் போது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கென்ய அணி முதலில் துடுப்படுத்தாடியது. 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 122 ஓட்டங்களை பெற்றது. ஸ்டீவ் டிக்கலோ 29 ஓட்டங்களை பெற்றார். இலங்கை அணி 16 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்து குசல் ஜனித் பெரேரா 81 ஓட்டங்களை பெற்றார். வணக்கம்.